ஐயோ ஒண்ணு பண்ணாத ஐயா ஒண்ணு செஞ்சிடாதீங்க நாட்டுக்கே காவலுக்கு இருக்க வேண்டியவங்க உங்க தங்கச்சியை கற்பழிச்சு வாழ்க்கையை சின்னாபண்ண படுத்திட்டாங்களே அதை விடவா தம்பி தப்பு பண்ணிருச்சு அப்புறம் அந்த நாய்களுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம் நாம மனுஷங்கடா நீங்க அந்த காதல் ஜோடி ரெண்டு பேரும் எப்படியே தப்பிச்சு போயிட்டாங்க நாங்க எவ்வளவு முயற்சி செஞ்சு அவங்களை பிடிக்க முடியல எங்க போனாங்கன்னு தெரியல என்ன ஆமண்ணே எங்க போனாங்கன்னு தெரியல என்ன அவங்க தான் நம்ம துருப்பிச்சிட்டு போங்கடா போய் தேடுங்க முஸ்தபா அவங்க ரெண்டு பேரும் கோவிந்தன் கிட்ட தப்பிச்சிட்டாங்க ரஹீம் 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 ரஹீம்
கோவிந்தனும் அவனுடைய ஆட்களும் காட்டுப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்று விட்டார்கள். அவனிடம் பணைய கைதிகளாக இருந்த இளம் காதலர்கள் ரஹீம், சந்திரலேகா ஆகிய இருவரின் கதி என்னவென்று தெரியவில்லை. போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம். ஜமாத்துக்கு கலங்க ஏற்படுத்துறவங்க ரெண்டு பேரையும் இங்கே இந்த காட்டுக்குள்ளே இப்பவே மௌத்தாக்கி பதுக்கற. நான் இப்ராஹிம் ரவுதருக்கு கொடுக்கல. அண்ணா, இன்னும் மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். என கெட்டவனா கிடாத. Oh,
பல நாட்களாக கோவிந்தரிடம் பணய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த இளங்காதலர்கள் ரஹீம் சந்திரலேகா நேற்றிரவு கோவிந்தரி நாட்களுக்கும் அதிரடி படையினருக்கும் ஏற்பட்ட மோதலில் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட காதலர்கள் இன்று தங்கள் சொந்த ஊருக்கு தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். தந்தி எனக்கு வந்திருக்கு, நடந்ததுக்கெல்லாம் நான் இப்போ வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க, ரயில் சொல்லுங்க, ரயில் வர்றாங்க, எல்லாரும் வாங்க. எப்படி பாருக்க சந்திரி, ஈஸ்வரா ரெண்டு பேரும் நல்லபடியா சேர்த்துக்கப்பா. சரி சரி, சத்துப்படி ரெண்டு பேரும் மாலை மாத்திக்க சொல்லுங்க, இல்லைன்னா ஊருக்குள்ள போனா உங்க மனசு வேற மாத்திட்டு போறாங்க. ஆமா ஆமா, சீக்கிரம் கொடுத்துருங்க பிரியா. பண்ணிடுக்கும்பா.